Sí, también nos va a ocupar una nombre archivo y gráficos y empresas donde tiene un tema por particular de medio con reyes. அந்த ஃபிரேம்ல வந்து இது ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் வந்து அந்த கண்டெய்னர்ஸ்ல எழுதுறது அப்படின்ற எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். சோ ஸ்விங்ல ஜாவா ஸ்விங்ல நம்ம என்ன பண்ணுவோமோ அதுதான் நான் இங்கே கொடுக்க போறேன். எக்ஸாம்பிள்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தேவையான லைப்ரரி பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணுமா. சோ ஜாவா ஜாவா எக்ஸ் டாட் ஸ்விங்ல வந்துட்டு இம்போர்ட் நான் என்ன பண்றேன்னா எனக்கு வந்துட்டு ஜே ஃபிரேம் நேமும் கொடுக்குறேன். சோ ஜே ஃபிரேம் ஃப்ரேம் வந்து நம்மளோட அந்த ஃப்ரேம் ரெடி பண்றதுக்காக. அடுத்து வந்து ஃப்ரம் ஜாவா எக்ஸ் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு லேபிள் வேணும். லேபிள் எதுக்குன்னா நம்மளோட டெக்ஸ்ட் பிளேஸ் டெக்ஸ்ட் ஃபீல்டு டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்றதுக்கான வர்றதுதான். ஸோ அதுக்கான என்ன பண்றேன்னா ஜே லேபிள் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்றேன்னா ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்றேன். ஸோ ஓபி ஒன் போட்டு ஜே ஃபைன். ஸோ ஜே ஃபைன்ல எனக்கு என்ன பேர் இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஜே ஃபைன்ல எனக்கு என்ன ஹலோ வேர்ல்டு இருக்கணும்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்றேன்னா ஸோ ஓபி டூன்னு நியூ வெரிஃபை கிரியேட் பண்றேன். ஸோ இதுல வந்து என்னன்னா ஓபி ஒன் டாட் ஆடுன்ற ஃபங்க்ஷன்ல என்ன பண்றேன்னா மெத்தட்ல ஸோ ஜே லேபிள் எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ ஜே லேபிள் உள்ள வந்துட்டு ஸோ டெக்ஸ்ட் ஃபீல் எனக்கு என்னவா இருக்கணும்னு கொடுக்குறேன். ஹலோ வெல்கம் டு போர்ட் டெக்னிக் கொடுத்துறேன். ஸோ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே க்ளோஸ். இப்போ என்ன பண்றேன்னா நான் வந்துட்டு ஸோ சைஸ் அந்த சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ பைத்தான் வந்து ஓபி ஒன் ஸோ நம்ம கொடுத்த சைஸ் எடுத்துக்கோன்னா பேக்ன்ற அது கொடுப்போம். கொடுத்தாச்சு ஓப்பன் க்ளோஸ். அதுக்கடுத்து என்ன பண்றேன்னா வந்துட்டு செட் விசிபிள் கொடுத்தாதான் நமக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே விசிபிளா தெரியும். ப்ரூவ் பண்ணி கொடுத்தா தான் நம்ம வந்து அது வியூ பண்ணி பார்க்க முடியும். அப்போ நான் என்ன பண்றேன்னா ஓபி ஒன் டாட் அந்த ஃப்ரேம்ல தான் விசிபிளா தெரியும். ஸோ செட் விசிபிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டூக்கு போதும் நான் என்ன பண்றேன்னா ஒன்றுன்ற வேல்யூ கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா சேவ் பண்ணிடுறேன். ஸோ ரன் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா அங்க போயிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. கோடிங் எடுத்துக்கிறேன். இதுல வந்து ஸோ ரன் பண்றதுக்கான கமெண்ட் ஜெய்தன். அதுல வந்து அதோட பேர் என்னது ஸோ ஜெய்தன் ஸ்விங் டிஓயா கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உள்ள நான் என்ன கொடுத்தனும், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரேம்ல என்ன பேர் இருக்கும்னா ஹலோ வேர்ல்டு கொடுத்தனா அதை கொடுத்துருக்கு சரிங்களா. அதே மாதிரி என்னன்னா நான் ஹலோ வெல்கம் டு நெஸ்டட் கோல் வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல டெக்ஸ்ட்ல எனக்கு வெயிட் கிட்டேன் கண்டிப்பாக அதுக்குள்ள. ஸோ பார்த்தீங்கன்னா அது நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு சரிங்களா. நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் ரெடி பண்றது, ஃப்ரேம்க்குள்ள எப்படி ஒரு டெக்ஸ்ட் எழுதுறது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள். So thanks for watching this video.